இன்னைக்கு நம்மளுடைய வசந்தி விநேயர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம கருவேப்பிலை குழம்பு பண்ண போறோம். கருவேப்பிலை குழம்பு, கருவேப்பிலையில சாதம் பண்ணுவாங்க, கருவேப்பிலை பொடி பண்ணுவாங்க, கருவேப்பிலை சட்னி கூட இருக்குது. கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்றது? இப்போ வந்து நம்ம ஃபுல்லா கருவேப்பிலையை வச்சே கருவேப்பிலை குழம்பு பண்ண போறோம். கருவேப்பிலையை வச்சு கருவேப்பிலை குழம்பே நம்ம வந்து பண்ண போறோம். வந்து தயிர் சாதம், அப்புறம் ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிடுறது கூட நல்லா இருக்கும். இட்லி தோசை கூட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஓ மை காட், டிஃபனுக்கும் நல்லா இருக்கும், ரைஸ்க்கும் நல்லா இருக்கும், ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கே நல்லா இருக்கும். சூப்பர். சோ முதல்ல நம்ம கருவேப்பிலை குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க. கருவேப்பிலை, எண்ணெய், உளுந்து, புளி, தனியா, உப்பு, காயத்தூள், சீரகம், மிளகாய் வத்தல், பூண்டு, மிளகு, கடலைப்பருப்பு, கடுகு, வெந்தயம், தேங்காய். ஓகே, ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. பட் இதில் எதுவும் மசாலா பொருட்கள்லாம் எதுவும் இல்லையே. மசாலா பொருட்களே வறுத்து அரைக்க போகிறோம். ஓ, அதுதான் இதுக்குள்ள குழம்புக்கு மசாலாவே. நம்ம இதில் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாய் தூள் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்கல. நம்ம எல்லாமே மசாலா ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி அதுக்கு குழம்புக்கு கூட்ட போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஃபஸ்ட்டு நம்ம மணலியை சூடு பண்ணிட்டு, இப்போ வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் விடாமல் கருவேப்பிலையும் வறுத்துக்க போகிறோம். கருவேப்பிலையை லைட்டாக வறுத்துட்டு அது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்து வறுக்க போகிறோம். ஓ, எண்ணெய் விட வேண்டாம். இதுக்கு மெயின் கருவேப்பிலைன்றதுனால கூட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சரி, குழம்பு தானே சொன்னீங்க, வெங்காயம் தக்காளியே இல்லை? இல்லை, இதில் வந்து பூண்டு மட்டும்தான். இந்த குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிருந்து சாப்பிட்லாம். எப்படி நம்ம புளிக்குழம்புலாம் வச்சிருந்து சாப்பிட்றோமோ அது மாதிரி வச்சிருந்து. புளிக்குழம்புல கூட நம்ம வெங்காயம் தக்காளி சேர்ப்போமே. அது சேர்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கெட்டு போயிடும். ஒரே நாளில் ஆக்சுவலாக யூஸ் பண்ணி காலி பண்ணிடணும். வெங்காயம் சேர்க்காம நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ஓகே, இந்த குழம்பும் நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஓ சூப்பருங்க. இப்போ இது மாதிரி நல்லா வறுக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு கலர் மாறி இருக்கும், அந்த வாசனை தெரியும் உங்களுக்கு, அந்த கருவேப்பிலையோட வாசனை. அந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் இதெல்லாம் ஒன்று சேர்த்தலாம். இது வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது தேங்காய் சேர்த்துருக்கோமே கெட்டு போயிடாதான் நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து ஆக்சுவலாக நம்ம வறுத்து சேர்க்கறதுனால கெட்டு போகாது. ஓகே, ஏன்னா ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லான்னு நீங்களே தேங்காய் போடுறோம். இது ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம், ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லான்னு சொன்னோமே அப்படின்னு. ஆனால் தேங்காய் நல்லா வறுத்துட்டு நம்ம சேர்க்கறதுனால அது கெட்டு போகாது. ஓகே, இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் துருவலோட கலர் நல்லா மாறி இருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் விடாமலே நல்லா கலர் மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம மாற்றி வச்சிடலாம், வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ வேறு ஏதாவது ருசித்து வறுத்து நம்ம போ? இல்லை, இது தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு நம்ம வறுத்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி இருக்கும் உங்களுக்கு, தெரியும் வித்தியாசம். தேங்காயோட கலர் நல்லா மாறி இருக்கும். இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கணும். தேங்காய் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, நல்லா அது ப்ரௌன் ப்ரௌன் ஷேட். நீங்கள் வந்து உங்களுக்கு தேங்காய் கலர் மாறலைன்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காயும் கருவேப்பிலையும் கருவேப்பிலை அப்படியே முறு முறுன்றிருக்கிற அளவுக்கு நல்லா இதுவாகி இருக்குது. ஸோ இதனால் வறுத்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்தா போதும். உளுந்து ஒரு டீஸ்பூன். இது வந்து நம்ம முழு உளுந்து தான் எடுத்துருக்குறோம், நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. சேர்த்துட்டு கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை குழம்புக்கு கருவேப்பிலை நல்லா வறுத்துட்டோம், அதோடு சேர்த்து தேங்காய் துருவலையும் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இப்போ வந்து உளுந்தும் கடலைப்பருப்பும் வந்து சேர்த்து போட்டு நல்லா இருக்கும் வறுக்கிறோம். இது அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுமா? இது லைட்டாக பொரிஞ்சா போதும். ஓகே, ஏன்னா நம்ம சட்டி ரொம்ப சூடு நிக்கின்ட்டே இருக்கும். பொரிஞ்சிடுச்சு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தனியா, 1 டீஸ்பூன் அளவு தனியா, கொஞ்சமாக வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவு, நிறைய சேர்த்தா கசந்துடும். நல்லா 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு சீரகம், அப்புறம் கொஞ்சமாக மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துடலாம். இதுதான் நம்ம இதுக்குள்ளே மசாலா.
ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாய்த்தூள்லாம் போட போகிறது கிடையாது. இதுக்காக நம்மளே ரெடி பண்ணக்கூடிய மிளகாய் இந்த ஐட்டம்ஸாக சேர்த்து வச்சு தான் அந்த பொடியை ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறமா சீரகம், தனியா, வெந்தயம், மிளகு, வரமிளகாய், இது போட்டு இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு இதையும் அதையும் சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம். தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம், பிரச்சனை இல்லையா? பொடி பண்ணணும்ட்டு இல்லை, பவுடராக இருக்கணும்னு இல்லை, எல்லாம் பேஸ்ட் மாதிரி. அப்போ தான் அந்த கிரேவி வந்து குழம்பு வந்து குழம்பு வருது, ஓகே, குழம்பு பதத்துக்கு இருக்கும். இதில் வந்து நீங்கள் மிளகாயத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணாலும் காரத்துக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே போட்டுக்கலாம். உங்களுக்கு சில பேர் காரம் நிறைய சேர்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வேற எதுவும் சேர்க்கல இதில். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் வந்து பொடி பண்ணி, அதாவது பொடி இல்லை, நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். தண்ணி விட்டு இதை வச்சு தான் இப்போ குழம்பு பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சி கொண்டு வந்துடுறோம். கருவேப்பிலை, அப்புறமா தேங்காய் துருவலை வந்து ஃபஸ்ட்டு தனியாக வறுத்து வச்சுருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு அதில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து போட்டு வறுத்து எடுத்துருந்தோம். அதையும் இதில் சேர்த்து ஒட்டுக்கா நம்ம வந்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம், இது அப்படியே இருக்கட்டும், நம்ம அடுத்தல குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. இந்த கருவேப்பிலை குழம்பு, இந்த புளி குழம்பு இது மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணிவிட்டா கொஞ்சமாக கடுகு, கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஃபர்ஸ்ட் வந்து தாளிசம் பண்ணி தான் இப்போ குழம்பு ஆரம்பிப்போம். தாளிசம் பண்ணி தான் குழம்பு ஆரம்பிக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியாக தாளிசம் அப்படி கிடையாது. இல்லை இல்லை, இதில் நம்ம ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் சேர்த்தே செஞ்சிடலாம். ஓகே. ஸோ வெங்காய தக்காளிலாம் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? இல்லை நல்லா இருக்கும், நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே. வெங்காய தக்காளி இல்லைன்ற ஃபீலே இருக்காது? இருக்காது, ஃபீலே இருக்காது. வெங்காய தக்காளி இல்லாமலே நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து பூண்டு போட போகிறோம் நம்ம, அதுக்கு இது பேலன்ஸ் பண்ணிடும். ஓகே. பூண்டு முழுசாவே போட போகிறோம். பூண்டை வந்து முழுசாவே அப்படி போட போறோம், அதுலயே வெந்துரும் அந்த குழம்பு. தட்டி போடணும்ன்றது இல்ல, இல்ல அப்படியே முழுசா. ஓகே. பூண்டு குழம்புல எப்படி நம்ம போட்டுட்டு அதுலயே வேக வெந்து அப்படியே சாஃப்ட் ஆயிடுமே, அந்த மாதிரி அதே மாதிரி இதுலயே வந்து அந்த இதுலயே வெந்துரும். வதங்கிட்டு அப்புறம் நம்ம புளி தண்ணி ஊத்துறதுலயே வெந்துரும், கரெக்ட் ஆயிடும் நமக்கு. ஓகே. ஓகே, நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு கடுகு. சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, வெடிக்குது. இப்போ நம்ம இதுல வந்து பூண்டை சேர்த்தலாம். பூண்டை வந்து முழுசா அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறோம், அதையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எப்படி போடணும்? குவான்டிட்டி வந்து இப்போது கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு கைப்புளி ஒரு பவுல் அளவு 100 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். பூண்டு வந்து நம்ம விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் கூட அதிகமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பூண்டு. ஓகே. பூண்டு நிறைய போடுறது சில பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும் அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம இதில் புளி தண்ணி கரைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க, இல்லை அது கொஞ்சம் பொரியணும், எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டும். தண்ணி சேருங்க, ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஆ, போதுமா? ஆ, புளியை நல்லா கரைச்சிட்டு இதை கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. கலர் மாறும், கலர் மாறும், அது நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். அதான் அந்த மாதிரி பொரியறதுல உங்களுக்கு பாதி குக் ஆயிடும். அது போக நம்ம புளி தண்ணி சேர்க்கறதுல இன்னும் கொஞ்சம் வெந்துடும். நல்லா அந்த அப்படியே ரோஸ்டட் மாதிரி ஆயிடுச்சு, பூண்டு ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ வந்து நல்லா புளியை கரைச்சிட்டு நம்ம புளி தண்ணி சேர்த்தலாம். இது வந்து புளிப்பு அதிகமாக இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு வந்து போட்டிருந்தோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு போட்டுட்டு, பூண்டு நல்லா அந்த ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா புளி தண்ணியை விட்டு, புளி தண்ணியோட சேர்த்து இப்போ அப்படியே விட்டுருக்குறோம். இப்போ தண்ணி ஊற்றணுமா? இல்லை இல்லை, இந்த தண்ணிக்கு போக நம்ம அதை சேர்த்துட்டு கட்டி மறுபடியும் தண்ணி. ஓகே.
இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து உப்பு சேர்த்துடலாம். நம்ம இதில் இது வரைக்கும் உப்பு சேர்க்கலல்ல, அந்த வறுத்த மசாலால கூட உப்பு சேர்க்கல. இதில் வந்து குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்துட்டு கொஞ்சமாக காயப்பொடி, இந்த குழம்புக்கு தேவையான அளவு காயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இதில் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க போகிறது, வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்குறோம். அதனால் அதை தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு ஓரளவு வெந்திருக்கும் இது. ஓகே ஓகே, இப்போ அது ஊற்றிடலாமா? அப்போ ஆ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு, உங்களுக்கு அதிலே டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, இப்போ நம்ம இதை ஒன்றா சேர்த்துடலாம். ஓகே, நம்ம அரைச்சி வச்சு விழுது, கருவேப்பிலை விழுது, இல்லை தண்ணி சேர்க்க, தண்ணி சேர்க்க வேண்டாமா? ஓகே, கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சு. ஓகே, இது ஃபுல்லாமே புளி தண்ணி தான். நல்லா கலந்துட்டு, இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம அப்படியே கொதி கொதிக்க எண்ணெய் சேர்க்கணும். இது வந்து நம்ம ஆக்சுவலாக வச்சு சாப்பிட்றா இருந்தால் நல்லா சுண்ட வச்சுருங்க, அன்னைக்கே காலி பண்ணுறா இருந்தால் இது மாதிரி கொதி ஒரு கொதி வந்ததுமே விட்டுறலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமாவே நம்ம விட்டுறலாம். இது எப்படி திறக்க வைக்கலாமா இல்லை இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஓகே, ஸோ இது நல்லா கொதிக்க கொதிக்க தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணும்னு இருக்கிறாங்க. கொதிக்கட்டும், பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. பொங்குது பொங்குது. இன்றைக்கி வந்து நம்ம சீக்கிரமாக காலி பண்ணுறதுனால கொஞ்சம் கிரேவி தண்ணியாக தான் வைக்க போகிறோம். இதே நீங்கள் வந்து நல்லா கொண்டு போகணும், வச்சிருக்கணும், எங்கேயாவது ட்ராவல் அப்படின்னா நல்லா கட்டியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொதிக்க கொதிக்க எண்ணெய் விடலாம். கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த வாசனையே தெரியும், ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடச்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் வறுத்த எல்லாமே வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அந்த ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா கொதிக்கட்டும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேர்களுக்கு எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படியே சுருக்கமாக சொல்லிவிடுங்க பார்ப்போம். வாணலி நல்லா சூடானதும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம். இது இருக்கட்டும். அதே வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா தனியா, சீரகம், மிளகு, வெந்தயம் சேர்த்து கூடவே காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை கூட ஒன்றா சேர்த்து ரெண்டத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து கூடவே கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி அதோட தண்ணியை ஒன்றா சேர்த்து அது கூடவே உப்பு கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை விழுதை ஒன்றா சேர்த்து கொஞ்சம் கட்டியாகும்போது கொதிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கட்டியாகிற மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம சுவையான கருவேப்பிலை குழம்பு தயார்.